Hi viewers, welcome to Sayswag YouTube channel. This is Vinu. In the video, we will talk about this very interesting issue. நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஸ்கின் கேர் நிறைய பார்ப்போம், அண்ட் தென் லிப்ஸ் கேர், அண்ட் தென் ஐ கேர், இந்த மாதிரி ஹேர் கேர், நீ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வந்துட்டு நம்ம பாதத்தை பற்றி எப்போவுமே கேர் பண்ணுறது கிடையாது. பாத வெடிப்பு எதனால் வருதுன்னா, நம்ம ஹோல் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும்பொழுது பாதத்தில் அது வெடிப்பாக மாதிரி நம்ம பாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்துட்டு க்யூர் பண்ணலாம். அதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு டப் எடுத்துக்கோங்க. அந்த டப்பில் ஒயிட் வினிகர் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் வினிகரை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் பாதத்தை வச்சுருங்க. பாதத்தை வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் சோக் பண்ணிவிடுங்க. சோக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வினிகரில் இருக்கும்பொழுதே நீங்கள் ஒரு கருங்கல் எடுத்து அதனால் ஸ்க்ராச் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்மளோட கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா பியூமிக் ஸ்டோன் கிடைக்கும். பியூமிக் ஸ்டோனை எடுத்து கீழே வந்துட்டு நல்லா ரப் பண்ணி விடுங்க. ரப் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அதில் இருக்க டெட் ஸ்கின்ஸு, ட்ரை ஸ்கின்ஸ், இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் ப்ளெயினாக வந்துட்டு உங்களோட காலை அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடலாம். நீங்கள் அதிகமாக நடக்காமல் இருந்தால் போதும் அந்த நேரத்தில். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவகேடோ எடுத்துக்கோங்க, பனானா எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு, பனானா அவகேடோ, இது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணுறதுக்கும் ஹைட்ரேட் பண்ணுறதுக்குமான நியூட்ரிஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பேக்காக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து நல்லா ஃபீட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. கிராக்டு ஹீலாக இருக்கும்போது அந்த கிராக்ஸ்லலாம் நல்லாவே பேக் மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃபீட்டை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளோட ஹீல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த கிராக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் பம்ப்கின் எடுத்துக்கோங்க. பம்ப்கின் வந்துட்டு நார்மலாக வந்து கடையிலேயே வந்துட்டு பம்ப்கின் பியூரின் கிடைக்கும். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்லேயே அதை வந்து ரெடி பண்ணலாம். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, பம்ப்கின் எடுத்து பீல் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி பீசஸாக கட் பண்ணி பாயில் பண்ணிவிடுங்க. பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதை தான் வந்து பம்ப்கின் பியூரின் நமக்கு கடையிலையும் கிடைக்கிறது. அந்த பம்ப்கின் பேஸ்ட்டை எடுத்து அது கூட வந்துட்டு காஃபி பவுடர், அண்ட் தென் ஆல்மண்ட் ஆயில், அப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர், இது எல்லாத்தையும் அது கூட அந்த பியூரி கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிடுங்க. இந்த மிக்சரை ஃபீட்டில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபீட்டில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப் மசாஜ் கொடுத்து ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்டே நல்லா நரிஷ்டாக நல்ல ஒரு க்ளோவோடு இருக்கும். கிராக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வாரத்தில் ஒரு தடவை பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஸ்கின் எல்லாமே வந்துட்டு நல்லா ஹைட்ரேட் ஆகி கிராக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி ஸ்கின் ரொம்ப நரிஷ்டோடு இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.